இன்னைக்கு டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றத பத்தி பார்க்க போறோம். தாய்மைனா என்ன? தான் குழந்தையை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்வதற்கு பேர் தாய்மை கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ வந்து ஒரு பெண் என்பவள் தன்னுடைய ரூலிங் கெப்பாசிட்டிக்கும் நகைக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டாலோ, கண்டிப்பாக அந்த குடும்பம் சீரழிய போகிறது என்றார். அப்போ சும்மா இருக்கும்போது என்ன நினைக்கிறது? அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனோட நிலைமை என்ன, பின்னாடி இருக்கிறவன் நிலைமை என்ன, அவன் எங்கே போகிறான், இவன் எங்கே வர்றான், இவன் எங்கே போகிறான், இத்தனையும் நினச்சி வாழ்க்கையே வீணாக போகிறது. ஸோ காசிப் அதிகமாக பேசுகிறீங்க, புறம் கூறினீர்கள் என்றால் அது உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் அழகு மற்றும் அவர்களுடைய ஸ்ட்ரக்சர், ஃபிசிக், இதுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு பெண் என்பவள் பெரும் சஃபரன்ஸுக்கு உள்ளாக்கப்படுவாள். அந்த பெண் மூலியமாக வரக்கூடிய குழந்தை, அந்த பெண் மூலியமாக என்லைட்டன் செய்யப்படக்கூடிய இந்த உலகம் என்பது, இந்த சொசைட்டி என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தையும் ஞான குழந்தையாக மாறிவிடும். குருவே சரணம். பிரம்மஸ்ரீ அவர்களுக்கு அளவில்லா நன்றிகள். உங்கள்கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு பிறகு எனக்குள்ள என்ன மாற்றம்னா, டெய்லிக்கும் தியானம் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு கணமும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு உள்முகமாக பார்க்கறது, தியானத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் உள்முகமாக பார்க்கக்கூடிய திறனும் அதிகமாக ஆயிட்டுருக்கு. எல்லா இடங்கள்லேயும் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ளே இருக்கிற அந்த மனம்ங்கிறது என்ன பேசிக்கிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுன்னு இல்லாமல் அதை கவனிக்கும்போது அது தன்னால் போயிடுறது, அந்த மாதிரியான அனுபவங்களும் இருக்குது, எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு பொருளை பார்க்கும்போது இயற்கையாக பார்க்கணும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவங்கள பற்றி கமாண்ட் எதுவும் இல்லாமல், பொருளோ மனிதர்களோ வந்து சற்று வெறுமனே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை மாதிரியும் நான் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரியும் பழகிட்டுருக்கேன். இது எல்லாமே எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதை பற்றியும் சிந்திக்கிறதில்லை நான் அதிகமாக. மன ஓட்டங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. உள்முகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மன ஓட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களும் அருளும் மற்றும் உங்களுடைய அருளும், அனைத்து குருமார்களுடைய அருளும் தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரில் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை சுற்றியுள்ள நபர்கள், மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள், கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு உங்களது பெயரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய டாபிக் இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்களை பற்றி பேசியிருக்கோம், பெண்களை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் இது ஒரு முக்கியமான குணநலன்களாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஒரு பெண்களுக்கு உண்டான மெயினான குணம் என்பது என்ன? பெண்கள்னாவே முதலில் தாய்மை தான். தாய்மைனா என்ன? தான் குழந்தையை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்வதற்கு பேர் தாய்மை கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி ஒவ்வொரு ஆணும் வாழ வேண்டும். ஆணை கடந்து மெயினாக ஒரு பெண் என்பவள் வாழ வேண்டும். இந்த தாய்மை எனும் குணம் அவளுக்கு மிகவும் அவசியமாகிறது. என் வயிற்றிலிருந்து வந்த குழந்தைக்கு மட்டும்தான் நான் தாயாக இருப்பேன், பக்கத்து வீட்டு குழந்தையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று நினைப்பவர்களுக்கு பெயர் தாயே கிடையாது. நீங்கள் வந்து அப்போ ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஏதோ குழந்தையை பெற்றுட்டமே வளர்க்கணுன்றக்காக வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பெண் என்பவர், ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தாயாக வாழ வேண்டும். யாருக்கு? தான் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தாயாக வாழ வேண்டும். இரண்டாவது, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான குணநலன் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், இரண்டாவது மெயினான குவாலிட்டியாக அவங்க வந்து எப்பயுமே அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர, எப்போ வந்து ஒரு பெண் என்பவள் தன்னுடைய ரூலிங் கெப்பாசிட்டிக்கும் நகைக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டாலோ, கண்டிப்பாக அந்த குடும்பம் சீரழிய போகிறது என்ற அர்த்தம். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஸோ ரெண்டாவது மெயினான பாயிண்ட் என்னென்னா, பணத்தாசை பொருளாசைன்னு இதை ஜென்ரலாக சொல்கிறாங்க. இதில் பெண் என்பவள் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றோ, இல்லை வந்து எனக்கு வந்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் எனக்கு கணவன், பணம் சம்பாதிச்சுட்டு வரலன்னா கணவனே கிடையாதுன்ற தன்மைக்கு ஒரு பெண் என்பவள் வந்து விடக்கூடாது. இதை நீங்கள் மெயினாக வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். மூணாவது மெயினான குவாலிட்டி என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பெண் என்பவளுக்கு இருக்கக்கூடிய மெயின் குவாலிட்டி புறம் பேசக்கூடாது, காசிப்ஸ். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவனை தப்பாக பேசுறது, அடுத்தவன் வீட்டை பற்றி தெரியாமல், அடுத்தவனுடைய சூழ்நிலை பற்றி தெரியாமல், எதுவுமே தெரியாமல் அடுத்தவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது என்பது கர்ம வினைகளையும் ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் அழிவு நிலையும் ஏற்படுத்தும், உங்களுக்கு நிம்மதியான மனநிலையை கொடுக்காது. ஏன் பெண்களுடைய மனம் வந்து மேக்சிமம் ரொம்ப படபடப்பாக பதட்டமாக இருக்கிறதுக்கு, ஆண்களோட பெண்கள் நிலையில்லாமல் இருப்பது காரணம் என்னென்னா, ஓவர் திங்கிங். வீட்டில் இருக்கிறதுனால மேக்சிமம் கேர்ள்ஸ், மேக்சிமம் வீட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், படபடப்பு பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்னென்னா, எதையாவது நினச்சிட்டு இருக்க வேண்டிய, சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருக்கலாம், அதுக்கு பயிற்சி கிடையாது அவங்களுக்கு. அப்போ சும்மா இருக்கும்போது என்ன நினைக்கிறது, அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனோட நிலைமை என்ன, பின்னாடி இருக்கிறவன் நிலைமை என்ன, அவன் எங்கே போகிறான், இவன் எங்கே வர்றான், இவன் எங்கே போகிறான், இத்தனையும் நினச்சி வாழ்க்கையே வீணாக போகிறது. ஸோ காசிப் அதிகமாக பேசுகிறீங்க, புறம் கூறினீர்கள் என்றால் அது உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நான்காவது மெயினான குவாலிட்டி ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கணவனுக்கும் சரி இல்லை காதலனுக்கும் சரி, உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட மெயினாக நீங்கள் இன்டிமேசியாக நீங்கள் பழகும்போது அவர்களுடைய உடல் அழகு மற்றும் அவர்களுடைய ஸ்ட்ரக்சர், ஃபிசிக், இதுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு பெண் என்பவள் பெரும் சஃபரன்ஸுக்கு உள்ளாக்கப்படுவாள். காரணம் என்னென்னா, அந்த உடலின் மீது இருக்கக்கூடிய பற்று, உடலின் மீது இருக்கக்கூடிய நாட்டம், உடலின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகம் குறையும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த உடல் பிடிக்காமல் போயிடும். ஆனால் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஒரு 60-70 வருஷம் இருக்கும், தாலின்னு ஒன்று கட்டியாச்சுன்னா அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கான்ட்ராக்டில் தானே போயிருக்கீங்க. அடுத்த 60-70 வருஷம் நீங்கள் ஒரு கூட தான் மனைவியாக இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணும். அப்போ எப்போ உடல் பற்று குறைந்து விடுகிறதோ அப்போ என்ன ஆகுனா, அவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு தோணாது, பேசணும்னு தோணாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணாது. அப்போ எப்படி அந்யோன்யம் என்பது எப்படி இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பு இருக்காது. நீ அவங்கள பார்த்தாவே வெறுப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே சமைச்சா பிடிக்காது, திட்டினா எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வரணும்னு தோணும், சின்ன சின்ன விஷயங்களை கூட திட்டுறாங்கன்ற மாதிரி சண்டைக்கு போகணும்னு தோணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவம் இருக்கவே இருக்காது. அஞ்சாவது மெயினான குவாலிட்டி என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பெண் என்பவள் எப்போதுமே பிறருக்கு உதவும் குணத்தில் இருக்க வேண்டும். அது என்னப்பா, பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா, ஆண்களுக்கும் இருக்கணும் பிறருக்கு உதவும் குணம், பெண்கள் என்பவர்கள் அதிகமாக அடுத்தவர்களுக்கு உதவும் குணத்தில் இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உதவும் குணம் எப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து விடுகிறதோ அப்போ என்ன ஆகுனா, அவள் வயிற்றின் மூலியமாக வரக்கூடிய அந்த குழந்தையும் அந்த தன்மையை பெற்றுவிடும். இது மாபெரும் ரகசியம், யாருக்குமே தெரியாது. என்னதான் ஒரு ஆண் என்பவன் தனது விந்து பையிலிருந்து விந்துவை கொடுத்தாலும் கூட, அந்த விதையை கொடுத்தாலும் கூட, அது 10 மாதம் எங்கிருந்து வளருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து தான் வளர்கிறது. அந்த 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை சுவாசிக்கக்கூடிய காற்று, நினைக்கக்கூடிய சிந்தனைகள், பேசக்கூடிய பேச்சு, வஞ்சகம் இல்லாத குணம், இது அத்தனையும் அந்த குழந்தையை வழிநடத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உதவும் குணத்தில் அதிகமாக இருக்கும்போது கொடுக்குற தன்மைக்கு வந்துடுறீங்க, கொடுக்குற தன்மைக்கு வரவங்க கடவுளாகவே மாறிவிடுகிறான். அப்போ அடுத்தவங்களுக்கு உதவணும், நான் வீணாக போனாலும் பரவாயில்ல, அதான் என்னை அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்க உதவணும்னு நான் சொல்லலை, நான் வீணாக போனாலும் பரவாயில்ல, கடவுள் என்னை பார்த்துப்பார், என்கிட்ட வேணுங்கிறது இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறேன்னு ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன்ற தன்மைக்கு எப்போது ஒரு பெண் என்பவள் வந்து விடுகிறாளோ, அந்த பெண் மூலியமாக வரக்கூடிய குழந்தை, அந்த பெண் மூலியமாக என்லைட்டன் செய்யப்படக்கூடிய இந்த உலகம் என்பது, இந்த சொசைட்டி என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தையும் ஞான குழந்தையாக மாறிவிடும். ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது, ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஆறாவது மெயினான குவாலிட்டி என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் படுக்கைக்கு அழைக்கும் போது, நான் சொல்கிறது கணவன் அல்லது நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய காதலன், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தின்படி பேச வேண்டியதாக இருக்குது இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் 18 வயசுக்கு மேலே ஒன்றாக உடல் உறவு கொள்ளும் போது மியூச்சுவல் கன்சென்ட்ல இருந்தாங்கன்னா அது குற்றம் அல்லன்னு இந்தியன் பீனல் கோர்ட், இந்தியன் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆண் படுக்கைக்கு அழைக்கும் போது பெண் என்பவள் மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா, கல்யாணம் பண்ணுறதே ஜாலியாக செக்ஷுவலாக ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்புறம் செக்ஷுவலாக ஜாலியாக இருக்கிற டைமில் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வேலையே பண்ணலன்னா அவனுக்கும் வாழ்க்கை நாசமாக போயிடும், உங்களுக்கு வாழ்க்கை நாசமாக போயிடும். அப்படி இல்லையா, அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுங்க, பேசி புரிய வச்சு டைவர்ஸ் பண்ணிடுங்க, அவங்க வாழ்க்கையை சேர்த்து கெடுக்காது. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை, தனியாக தான் இருக்க பிடிக்குன்னா தனியாக இருந்துருங்க, ஏன் அவங்க வாழ்க்கையை சேர்ந்து கெடுக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட கிடைக்க வேண்டிய அந்த உடல் இன்பம் அந்த பையனுக்கு கிடைக்கலன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், வெளியில் எங்கேயாவது போகலாம், ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பான்.
ஒரு வெளியில் போய் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பா, அதை மட்டும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவனுக்கு உடல் தேவையும் இருக்குது. அவன் வேறு என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்டயும் அனுபவிக்க முடியாமல் வெளியில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேயே சாகணுமா? என்ன அவசியம் இருக்குது? இல்லை பிடிக்கலன்னா அவங்ககிட்ட பிடிக்காத விஷயத்த சொல்லி திருத்த முயற்சி பண்ணுங்கள். அதில் அவங்க திருந்திட்டாங்களா, பழையபடி தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இல்லை அதில் அவங்க திருந்தலையா, நீங்கள் என்ன பண்ணணும்? பேசி புரிய வச்சு திருத்த முடியாதவர்கள் விலகி தனியே வந்து விடுவது சிறப்பு. இப்படியே வாழ்கிறேன், இப்படியே வாழ்கிறேன், எனக்கு புள்ள இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு போடுறது கணவன் வேணும். அப்படி இல்லையா, நானே சம்பாரிச்சு போடுறேன் அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுடைய சேஃப்டிக்கு ஒரு ஆண் துணை வேணும். அப்போ உங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கணவன் சின்ன சின்ன சண்டைக்குலாம் நீங்கள் மெயினாக போய் முதல்ல கை வைக்கிறது எங்கே கை வைக்கிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸில் தான் போய் கை வைக்கிறீங்க. நான் வந்து உனக்கு என்னையே தரமாட்டேன், இதை சின்ன சின்ன சண்டைகளுக்கு ஓகே. பட் ஒரு ஆம்பளை எப்போ கடுப்பாவான்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு தான் வாழ்கிறேன், எனக்கு செக்ஷுவல் நீட் இருக்குது, பெண்களோட அதிகமாக கோவம் ஒரு ஆண்களுக்கு இந்த செக்ஷுவல் சம்மந்தமான விஷயத்தில். அப்போ எனக்கு தேவைன்ற விஷயத்தை நீ கொடுக்கல அப்படின்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வாடணும் அப்படின்ற கோபம் மேலோங்கி இருக்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை வீட்டில் நிறைய கொண்டு வரும். பல குடும்பம் வீணாக போகிறதுக்கு காரணம் தான். பிடிக்கலன்னா விலகி போயிருங்க. அப்படி இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வாழுங்க. அப்படி இல்லாட்டினா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தான். இதை விட்டுட்டு நான் மறுபடியும் இதுலேயும் இருக்கணும், சந்தோஷமும் கிடைக்கணும், அவனும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், இது நடக்காதுங்க. இந்த முடிவிற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். ஏழாவது மெயினான குவாலிட்டி என்னென்னா, பெண்கள் தனது உடல் கவர்ச்சி, தனது உடல் மீது இருக்கக்கூடிய பாடி கான்சியஸ்னஸ், அந்த உடல் மோகத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஏழாவது மெயினான பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து உடல் கான்சியஸ்னஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆண்களோட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கான்சியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தனது அங்கங்களை நினைப்பது, தனது லிப்ஸை நினைக்கிறது, தனது ஹேர் ஸ்டைலை நினைக்கிறது, யாராவது எங்கேயாவது பார்க்குறாங்கன்னு அடிக்கடி சேலையை சரி பண்ணுறது, இதெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. பட் இது எதுவுமே உங்களை வந்து இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்காது. ஸோ வாழும் வாழ்க்கையிலேயே நீங்கள் எதை பண்ணிடணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக ஒரு பெண் என்பவள் என்ன பண்ணணும், பாடி கான்சியஸ்னஸ், நம்ம உடல் அழகு இல்லை, இறைவன் ஒருவன் தான் அழகு, இறைவன் தான் இந்த உடலை படைத்தான், இறைவன் கொடுக்காமல் நம்ம உடலும் கிடையாது, உயிரும் கிடையாது, மூச்சும் கிடையாது, ரத்தம் கிடையாது, எதுவும் கிடையாதுன்ற தன்மைக்கு உணர்ந்து ஒரு பெண் என்போல் முதல்ல பாடி கான்சியஸ்னஸ்லேருந்து வெளியில் வரணும். அதுக்காக சேஃப்டியும் பார்த்துக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. பாடி கான்சியஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன், எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவன்ற தன்மை பாடி கான்சியஸ்னஸ்லேருந்து வெளியில் வர்றது கிடையாது. உங்களுடைய சேஃப்டியும் பார்க்கணும், ஏன்னா இன்றைக்கி இந்த உலகம் அப்படி இருக்குது. அதே சமயத்தில் இறைவனை சென்று அடையக்கூடிய அந்த பாதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து மெயினான எட்டாவது குவாலிட்டி, மெயின் குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த உலகமே ஆண் தன்மை என்னதான் மேலோகி இருந்தாலும் பெண் என்பவள் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது, இந்த சிருஷ்டி நடக்காது. அதாவது ஃபீமேல் அப்படின்ற சப்போர்ட் இல்லைன்னா கருமுட்டைக்குள்ளே போய் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே நடக்காது, குழந்தைகள் வராது, மற்ற உயிரினங்கள் வராது அப்படின்ற தன்மையில் நீங்கள் வாழ்ந்து வருவது மிகச்சரி. ஆனால் அந்த திமுரு உங்களுக்கு வந்துடக்கூடாது. பெண்கள் தான் அழகு, பெண்கள் தான் மோகம், பெண்கள் தான் சுகத்தை தராங்கன்னு நினைக்கிறீங்க. சுகத்தை தருவது உங்கள் உடல் அங்கங்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுகத்தை தருவது மைண்டு தான். மைண்டு எதை நினைக்குதோ அதை அப்படியே நினச்சா அப்படியே வாழ ஆரம்பிச்சிருது. அந்த இன்டியூஷன் வேணால் உடல் மனமும் கொடுக்குமே தவிர உங்களுடைய அந்த கம்ப்ளீட்டான அந்த சுகத்தை ஒரு ஆண் என்பவன் எப்படி பர்சீவ் பண்ணுறானோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி உங்கள் உடல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆம்பளைக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் உங்கள் மேலே அதே மோகத்தில் இருக்கணும்லான்னு அப்படி இருக்கிறது இல்லையே. அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உடல் என்பதும் பொய், உயிர் என்பதும் பொய், கடைசியில் ஏகம் மற்றும் அநேகனாய் இருக்கக்கூடிய இறைவன் என்பதே மெய் அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும். இப்போ இதில் ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்கள் இல்லாமல் பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் கிரியேட் செய்யப்படாது, அது உருவாகாது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த திமுரு வந்துருச்சுன்னா, அந்த திமுரு வரும்போது யாரையும் மதிக்கணும்னு தோணாது, பார்க்குற பார்வையில் சேஞ்சிருக்கும், விடக்கூடிய லுக்கில் சேஞ்சிருக்கும், பேசுகிற பேச்சில் சேஞ்சிருக்கும், அந்த திமுரு அகங்காரமும் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஏகப்பட்ட பேரை நான் பார்க்குறேன், எல்லாரையும் சொல்ல, பட் நிறைய பேரை பார்க்குறேன். இண்டிபெண்ட்டாக வாழும்போது வரக்கூடிய திமுரு, பெண்கள் இல்லாமல் இன்னொரு ஆம்பளை இன்பத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்ற திமுரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை உணரணும், நீங்களும் இன்னும் கஷ்டத்துக்குள்ளே இருக்கீங்க, நீங்களும் சஃபரன்ஸ் ஆகிட்டுருக்கீங்க, எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறவங்களும் இன்னும் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கீங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பெண்ணாக பிறந்ததுனால நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுள் தன்மையை இன்னும் உணராத ஒரு பெண் அவ்வளோதான். கடவுள் தன்மையை உணர்ந்துட்டால் இது எல்லாமே காணாமல் போய்விடும். ஆகையினால் ஒரு பெண்கள் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி போகும்போது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.